தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு பெரிய குளத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தன்னிடம் பணிபுரியும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு தனது லாபத் தொகையினை பிரித்துக் கொடுத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கிறார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சுக்காம்பாறை பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மரிய ஜோசப் இயற்கை விவசாய முறையில் 15 ஏக்கரில் காய்கறிகளை பயிரிட்டு அதனை உள்ளூரிலும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி விற்பனை செய்து வருகிறார். இவரது தோட்டத்தில் விவசாய பணிகளை செய்ய 50 பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு தினசரி வீதம் கூலி கொடுத்து வருவதுடன் வருடத்துக்கு ஒருமுறை தன்னிடம் பணியாற்றும் கூலி தொழிலாளர்களுக்கு லாபத் தொகையை கணக்கிட்டு போனஸ் வழங்கி வருகிறார். நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு வந்திருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நாள் அட்டன்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு 25 ரூபா அப்படின்னு சொல்லி போனஸ் கொடுக்குறோம். ஒரு பிள்ளைங்க 6000, 7000, 8000 இந்த மாதிரி வருஷத்துக்கு போனஸ் வாங்குவாங்க. எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பொருள்களும் வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு. அந்த மாதிரி நல்லபடியாக பார்த்தா விவசாயத்தை நல்லபடியாக கொண்டு வரலாம். ஒரு கசப்பான காயை நம்ம விளைய வச்சாலும் எங்கள் வாழ்க்கையிலையும் சரி, எங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க வாழ்க்கையிலையும் சரி, அது ஒரு இனிப்பான அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு. பொதுவாக விவசாய கூலி விலை என்பது ஆண்டு முழுவதும் கிடைப்பதில்லை என கூறும் பெண் கூலி தொழிலாளியான பொன்மணி என்பவர் ஆண்டு முழுவதும் தனக்கு வேலை கிடைப்பதுடன் வருடத்திற்கு ஒருமுறை போனஸ் கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். நாங்கள் தோட்டத்து வேலைக்கு போவோம். இங்கே வர்றோம், 15 வருஷமா இங்கே வேலைக்கு வர்றோம். வெளியிலலாம் வேலையெல்லாம் கிடைக்காது, கூலி வேலை கிடைக்காது. கிடைச்சாலும் ஒரு வாரம் நாலுனா கிடைக்கும், கிடைக்காது. ஆனால் இங்கே 15 வருஷமாக விடாமல் நாங்கள் வேலை செய்கிறோம். வேலை செய்கிற தக்கன சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் கொடுக்குற மாதிரி நாங்கள் ட்ரெயிலி வேலைக்கு வர்றது அட்டன்ஸ் ட்ரெயிலையும் போட்டு எங்களுக்கு போனஸும் உண்டு. கிறிஸ்துமஸ் பொங்கலுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே போனஸ் காசு கொடுக்குறாங்க. பாத்திரத்தோடு எங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க.